எனக்கு ஒரு ஆசை அம்மாவை வந்துட்டு ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு. ஸோ அதனால் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்ஸ்டியூட் வந்தேன். நமக்கு வந்து இதுக்கு இங்கிலீஷ் கஷ்டம் அப்படின்னு தயவுசெய்து நினைக்கவே நினைக்காதீங்க. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வாங்க, போக 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 அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. இன்றைக்கு படிக்கிறது தமிழில் படித்தா வசதியாக இருக்குமா, இங்கிலீஷில் படித்தா வசதியாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். த பால் இஸ் ஆன் யுவர் கோர்ட், தைரியமாக முடிவெடுங்க. சரியா? எய்தர் வே இட் இஸ் குட். கொஸ்டின் என்னம்மா, எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தானே, ஆ அதில் என்ன இங்கிலீஷ் தமிழ். நாலு தடவை எழுதி எழுதி பார்த்தீங்கன்னா இருக்கிற கொஸ்டின் பேப்பர்லாம் வாங்கி போட்டு போட்டு, எல்லோரும் பத்து தடவை கொஸ்டின் பேப்பரை போட்டு பார்த்தாங்கன்னா நீங்கள் ஒரு 40 தடவை கொஸ்டின் பேப்பரை வாங்கி போட்டு பாருங்கள், அப்படியே மனசில் பதிஞ்சிடும். சரியா? தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள், ஒன்றும் எதுனாலையும் எதுவும் ஆகிடாது. உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த பரிசையில் கிடைக்கல அல்ல நம்மளால் படிக்க முடியல அப்படின்னா மனசு உடைஞ்செல்லாம் போவே போகாதீங்க. வாழ நினைத்தால் வாழலாம், வழியாக இல்லை பூமியில்மா. எது வேணாலும் எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணிக்க முடியும், எதுக்கு மனசு மட்டும் கலங்காதீங்க. சரியா? நிச்சயமாக முடியும், கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம். ஓகே, நீங்கள் படித்து டாக்டராக சேர்ந்து என்ன வேலை பார்க்க போகிறீங்க? டாக்டர் வேலை பார்க்க போகிறீங்க. உயிரை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சோண்டு ஒரு பக்கம் மட்டும் காப்பாற்றி விடுறேன், பாக்கி பேர் பாக்கி பக்கம்லாம் விட்றலான்னா உயிர் பிழைக்குமா? சரி, அது ஒரு பக்கம். ஸோ நம்ம முழுசாக படிக்கணும், எந்த சப்ஜெக்ட்னாலும் 720 மார்க்குன்னா 700 மார்க்காவது வாங்கணும் அப்படிங்கிறத ஒன்றை வச்சுக்கோங்க. கழுகு இப்போ தெரியுமா, கழுகு தெரியும் தானே, ஈகிள். மழை பெய்யும்போது எல்லா பறவையும் மழையில் நினைஞ்சு அப்படியே உட்காந்துருக்கும், காகம் குருவி எல்லாம் பார்த்துருக்கீங்க தானே. கழுகு அந்த மாதிரி உட்காந்து நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. ஏன் தெரியுமா, யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் ஆன்சர். மழை எங்கேருந்து பெய்யுது? மேகத்திலிருந்து. கழுகு மேகத்துக்கு மேலே போயிடும். கழுகு எங்கே போவோம்? அது மழையை பற்றி கவலைப்படுமா? நீ 720 மார்க்குக்கு 700 மார்க் இல்லை 600 மார்க்குக்கு மேலே நீ வாங்கிட்டாலே நிச்சயமாக எந்த கேட்டகரியை பற்றியும் கவலைப்படாமல் என்ன காலேஜ் வேணுமோ உனக்கு கிடைக்கும். உன்னோட நோக்கம் அதுவாக இருக்கணும். உன்னால் முடியாதுன்னு நீனோ மற்றவர்களோ நினைக்கிறதெல்லாம் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் எவனோ ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது போய் இப்போது இந்த விழுப்புரத்துலேருந்து 720க்கு 720 மார்க்கு உங்களை மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பையன் வாங்கிட்டானா இல்லையா? யார் அவன் பேர் என்ன, யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் 720க்கு 720 வாங்குறான். உங்களால் முடியுமா முடியாதா? நீங்கள் 2 வருஷம் படிங்க, படிச்சுட்டு பாஸ் பண்ணுங்கள், எப்படியாவது டாக்டர் ஆகணும் அவ்வளோதானே. அதனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 வருஷம் படிக்கக்கூடாது, 1 வருஷம்தான் படிக்க முடியும்னா 2 வருஷத்துக்கு தினம் 4 மணி நேரம் படிக்கணும்னா 1 வருஷத்தில் முடிக்கணும்னா தினம் 8 மணி நேரம் படிங்க. ஜேஇ அட்வான்ஸில் ஃபஸ்ட்டு வந்தவங்க, நீட்டில் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்க போனேன்னு அன்றைக்கி நான் பேசினேன். கல்பனா குமாரின்னு ஒரு பொண்ணு 720க்கு அப்போ 711 மார்க்கு கோவிடுக்கு முன்னாடி வாங்கியிருந்துச்சு, ஆட்டோ டிரைவரோட பொண்ணு அது. அது 711 மார்க் வாங்கியிருக்கு, தமிழ் மீடியம் மாதிரி படித்து சாதாரண படிச்சுட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் சாதாரண குடும்பத்தில் அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படித்தேன்னு கேட்டேன். 8 மணி நேரம் படித்தேன்னு. எப்போ கிளாஸ் போக எத்தனை மணி நேரம், நீங்கள் எத்தனை மணி நேரம் படிக்கிறீங்கன்னு உங்கள் மனசாட்சி கேட்டுங்க. 10 இல்லைன்னா படிங்க, அவ்வளோதான். சரியா? அதிக நேரத்தை நீங்கள் வந்து படிப்புக்காக வந்து இங்கேயே இதுக்காகவே தங்கி சாப்பிட்ற நேரம் கிளாஸ் நேரம் போக படிப்பை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. புத்தகத்தை எடுத்தால் வைக்கக்கூடாதுன்னு யார் இப்போ படிச்சிங்கன்னாலும் அத்தனை பேரும் டாக்டர், அதில் மாற்றமே இல்லை. தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி உங்களை நிறைய நான் உங்கள் ஸ்பீச்செல்லாம் யூடியூப்லாம் கேட்டிருக்கேன் சார், அதெல்லாம் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட நேரில் பேசும்போது அது வந்துட்டு இன்னுமே எனக்கு வந்துட்டு கிடைச்ச ஒரு பெரிய அது சதீஷ் தான், நீங்கள் நன்றி சொல்லணும் சார். அது வந்துட்டு வீட்டிலலாம் சொல்லும் போது அப்பா சொல்லுவாங்க, ஆமாம் அதெல்லாம் பார்த்தேன் அப்படி சொல்லும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும், நம்ம இங்கே வந்து படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப பெருமையாக இருக்கும். தேங்க்ஸ். இப்போ நீங்கள் எனக்கு செய்கிற ஒரே நன்றி என்ன தெரியுமா? நன்றி, நீங்கள் டாக்டராக இருந்தால் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக உங்கள் கையால் நான் செத்து கூப்பிடுவோம். கிரேட், ஹேட்ஸ் ஆஃப் யூ. ஓகே, டெஃபினட்டாக டாக்டர் ஆகிடுவார். உட்கார். குட் மார்னிங் சார். மார்னிங். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து நல்லா மோட்டிவேஷன் கொடுத்தீங்க சார். இந்த மோட்டிவேஷன்லாம் வந்து எங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 2 டேஸ் நல்லா படிப்போம், இல்லைன்னா 1 வீக் அவ்வளோதான் சார் இருக்குது. அதுக்கப்புறம் மட்டும் நாங்கள் வெரி ரைட், வெரி ரைட், அற்புதமான கேள்வி. நாங்கள் வந்து எப்போவுமே தனியாக இருக்கும்போது எங்களை நாங்களே மோட்டிவேட் எப்படி பண்ணிக்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள் சார். உட்காருங்க, உட்காருங்க. நம்ம டாக்டரானால் நம்ம லைஃப் எப்படி இருக்கும், நம்ம வேறு எதுக்கு இங்கே வரல. இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் நினச்சிங்கன்னா
தன்னால் உங்களால் வந்து அந்த மோட்டிவேஷனை நீங்களே உண்டாக்க முடியும். இப்போது நான் வந்து போலீஸ் ஆஃபீஸர், நான் வந்து போலீஸ் ஆஃபீஸர், சரியா? எனக்கு இந்த மைக்குக்கு எதாவது சம்மந்தம் உண்டா? பேச்சாளருக்கும் பேச்சாளருக்கும் போலீஸ்காரனுக்கு எதாவது சம்மந்தம் உண்டா? போலீஸ் அதிகாரிக்கும் நான் துப்பாக்கி தூக்கிட்டே தெரிஞ்சவன், ஆனால் நான் இந்த பேச்சில் பேசுகிறேன். இப்போ நீங்கள் கேட்குறீங்க மோட்டிவேஷன் நல்லா இருக்குங்கிறீங்க, தினம் என்ன கூப்பிட்றாங்க, 10,000 பேருக்கு பேசுகிறேன், அதெல்லாம் விட்டுருங்க. இது எப்படி ஆணுச்சுன்னா, நம்ம ஒரு ஃபீல்டில் போனால் ஜெயிச்சே ஆகும், ஜெயிக்கலைன்னா அது வாழ்க்கையில் அர்த்தமே இல்லை. அதுக்காக போய் சூசைட் பண்ணிக்கிறது இல்லை, அந்த பக்கத்தை பற்றியே திங்க் பண்ணுறது இல்லை. நம்மளால் ஜெயிக்க முடியும், நம்ம ஜெயிக்கலைன்னா வேறு யார் ஜெயிப்பா? இப்போ நீங்கள் இத்தனை பேரில் 100 டாக்டர் ஆகிறீங்கன்னு வச்சுங்க, அந்த 100 டாக்டர் ஆகிறதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? அவர் தானே. உங்கள் ஏஜுக்கும் அவருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. இவ்வளோ பேரை 100 டாக்டர் ஆக ஒரு மனிதனால் முடியும் போது, உங்களை உங்களாலே டாக்டர் ஆகிக்க முடியல அப்படின்னா என்ன காரணம்னா, நம்ம டாக்டர் ஆகணும், நம்மளால் முடியும். தினம் தினம் நீங்கள் காலையில் எழுந்திரிக்கும் போது இதை நினைங்க. புத்தகத்தை படிக்கிறத தவிர வேறு சிந்தனையே உங்களுக்கு போகாது. ஏன் டாக்டர் ஆகணும்? நாளைக்கு டாக்டர் ஆகிட்டா எப்படி இருப்பீங்கங்கிறத நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. கற்பனை அறிவை விட மேலானது. ஒரு பொண்ணு சுலோச்சனான்னு பேர், எங்கள் ஊருக்கு பக்கத்து கிராமம். அந்த பொண்ணு +2 படிச்சுட்டு இருந்துச்சு தஞ்சாவூரில். என் பிள்ளைங்கள்லாம் டாக்டர் ஆனதை பார்த்துட்டு அந்த பிள்ளை டாக்டர் ஆகணும்னு சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் நடந்தது, நான் சொல்கிறது பூரா போலீஸ் ஆஃபீஸர் எவிடன்ஸ்லாம் பேசவே மாட்டேன். பார்க்க போகிறேன், சுலோச்சனா MBBS அப்படின்னு போட்டுருந்துச்சு. இந்த பொண்ணு சேர்ந்துருச்சா மெடிக்கல் காலேஜ்லேருந்து சேர்த்தேன். அட, ஏங்க இப்போ தான் +2 படிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் சொன்னாங்க. பெருசாக போட்டிருக்கு படியில் ஏறி போகும்போது. நான் போய் அந்த பொண்ணை பாராட்டிட்டு போயிட்டேன். MBBS ஆகிடுச்சு. அவங்க அம்மா அப்பா என்னை பார்க்க அழைச்சிட்டு வந்தாங்க. எங்கள் ஊர்லேருந்து 2 பூதலூர்லேருந்து புதுப்பட்டின்னு அவங்க கிராமம் அழைச்சிட்டு வந்தாங்க. நான் அதுக்கு ஒரு ஸ்டெதாஸ்கோப் கொடுத்துட்டு, நீ MBBS படித்தா மட்டும் பத்தாதுமா, நீ PG படிக்கணும், வாட் யூ வாண்ட் டு பிகம், ஐ வாண்ட் டு பிகம் ஏ கைனகாலஜிஸ்ட் அப்படின்னுச்சு. சரின்ட்டேன், போயிடுச்சு. யூ பிலீவ் மீ, இந்த பொண்ணை நான் மறந்துட்டேன். 5 கழித்து என்னுடைய பிரதர் வீட்டுக்கு போகிறேன் நான், வளசர வாக்கத்தில். மாடியில் பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற 6 ஸ்டூடெண்ட்ஸ் தங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா உங்களை பார்க்கணும்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கு, ரொம்ப ஆசைப்பட்றாங்க, மேலே போய் பார்த்துட்டு போகலாமேனு என் பிரதர் சொன்னிச்சு. சரின்னு படியில் ஏறுறேன், மாடிப்படியில் சுலோச்சனா MDOG போட்டுருந்துச்சு. என்ன அந்த பேர், எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கே. ஏன்னா படிக்கிற பிள்ளைங்க இருக்குங்கிற ஒரு பொண்ணு, அப்போ டாக்டர் கிளாஸ் எடுக்கிறவங்களும் இதில் தங்கியிருக்காங்களான்னு நான் கேட்குறேன். இல்லை இல்லைப்பா, எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க தான், அது ஒரு பொண்ணு அப்படி எழுதிட்டு தெரியுது அப்படின்னு சொன்னிச்சு. அண்ணன் சொன்னது இப்படியே எழுதிட்டு தெரியுதுன்னு. MDOG ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வாங்கி MMC டாக்டர் ஆகி எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கட்டி, ஹஸ்பண்ட் வந்து டாக்டரு, அவன் MS ஆர்த்தோ, இவங்க 2 இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணி நடந்துகிட்ருக்காங்க. இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு என்னை பார்க்க வரும்போது என்கிட்ட கேட்டது, என்னால் டாக்டர் ஆக முடியுமாங்கள், உங்கள் பிள்ளைங்களாம் அப்படி இருக்கிறாங்களே, நான் டாக்டர் ஆகணும்னா என்ன பண்ணுறது, உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசையாக இருக்குது, போய் ஒரு 2-3 நாளில் என் பிள்ளைங்க என் கூட இருக்கிறவங்களாம் என்னால் முடியாதுங்கிறாங்க, என்னால் முடியுமான்னு. அதுக்கு என்ன சொன்னோ அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? அதனால் நம்மளால் முடியும், நம்ம டாக்டர் ஆகணும், அதுக்கு தான் வந்திருக்கோம். டாக்டர் ஆனால் நம்ம லைஃப் எப்படி இருக்கும்னு இப்போவே கற்பனை பண்ணிப்பார். இதெல்லாம் சும்மா சாதாரணமாக சொல்ல, இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள், சைக்காலஜிக்கலாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். வேறு சிந்தனையே உங்களுக்கு வராது, சரியா? பயங்கர பிரைட்டாக இருக்காங்க, பசங்களும் அதே மாதிரி இருக்காங்க, நல்லா சிந்திக்கிறாங்க, நல்லா. எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சி, நான் உள்ளதை அப்படியே சொல்கிறேன். அதனால் போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரிசல்ட்டு நீங்கள் நினைக்கிறத விட நல்லாவே இருக்கும். பட் இதெல்லாம் உங்கள் டீச்சர்ஸ் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ. கண்டிப்பாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.